வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி மீண்டும் வரும் குறுங்காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தை பிறந்த முதல் மாதம், அது சொல்லப்போனால் 3 மாதம் வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். என்னங்க இந்த குழந்தை அழுதுங்க திடீர்னு, என்னமோ ஏதோ ஒன்று பயந்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் கழித்து ஒன்றுக்கு போகுது, அப்புறம் பேசாமல் தூங்கிடுது. வெளிக்கு போகிறதுக்கு முன்னாடி சமயங்களில் வெயில் வெயில்னு கத்துது, எல்லோரும் எந்திரிச்சு உட்காந்து என்னமோ ஏதோ ஒன்று பயந்து, அதுக்கப்புறம் பார்த்தா வெளிக்கு போகணும்னு அமைதியாயிருது. ஏங்க இப்படி செய்யுது, எப்போங்க இது சரியாகும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த சிறுநீர் கழிக்கிறதுக்கு முன்னாடியும் மலம் கழிக்கிறதுக்கு முன்னாடியும் குழந்தை அழறது இயல்பா இல்லை அதில் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழந்தை ஆன உடனே பக்கத்து வீடு எடுத்த வீடு மாமா மச்சான் அத்தனை பேர் தாத்தா பாட்டி அத்தனை பேர் வந்து சொல்லுவாங்க, இதே ஜீரணம் இல்லைங்க, அம்மா சாப்பிட்ட சாப்பாடு ஏதோ சேரலை, அதனால தான் குழந்தை அழுதுங்க, வெளிக்கு போனதுக்கப்புறம் நல்லா இருந்ததுன்னா சாப்பிட்ட சாப்பாடு அம்மாவை சாப்பிட்டது தான் சரியில்லை, பழம் சாப்பிட்டுட்டா அப்படின்னு அம்மாவை திட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பை உபயோகப்படுத்திப்பாங்க. ஒன்றுக்கு போகும்போது முக்குதே, ஒருவேளை பால் பத்திலையோ, இது வெய்ய காலமாக இருக்குது, குழந்தைக்கு ஏதாவது தண்ணி சேர்த்து கொடுக்கலாமோ, அம்மா சாப்பிட்றதில் வேறு என்னத்தை குறைக்கணும் எதை சேர்த்தணும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடக்குது. எதனால் இந்த மாதிரி நடக்குதுங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மலம் சிறுநீர் கழிக்கிறது எப்படி நடக்குது? மலம் ஜீரணமான உணவு மலமாகி மலக்குடலுக்கு வந்து சேர்ந்த உடனே இயல்பாக மலக்குடல் நிரம்ப ஆரம்பித்த உடனே மலக்குடலேருந்து ஒரு செய்தி குழந்தையினுடைய மூளைக்கு போக ஆரம்பிக்குது, மலம் தயாராக இருக்குது, நீங்கள் ஆசன வாயில் இருக்கிற தசையை விரிச்சிங்கன்னா வெளிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி. உடனே குழந்தைக்கு தெரியாது. உடனே குழந்தை என்ன செய்யும், அந்த மலக்குடலில் மழை நிரம்பும்போது குழந்தைக்கு ஒரு மாதிரி வலி ஆகும், உடனே அது அழ ஆரம்பிக்கும். அழ ஆரம்பும்போது வயிற்று தசைகள்லாம் சுருங்கி அழுத்தம் கொடுக்கும்போது ஆசன வாய் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பிங்க்டர்னு சொல்லக்கூடிய தசை விரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் மலம் வெளியே வந்துடுது, குழந்தை அமைதியாக தூங்கிக்குது மலம் போனதுக்கப்புறம். இதே தான் சிறுநீர் கழிக்கிறதுக்கு முன்னாடி நடக்குது. சிறுநீர் பையில் சிறுநீர் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வலி ஆரம்பிக்கும். வலி ஆரம்பித்ததுக்கப்புறம் குழந்தை என்ன செய்யும், வலியினால் அழுது வயிற்று தசைகள்லாம் சுருங்க ஆரம்பிக்கும் போது அழும்போது மூத்திர பையனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிங்க்டர்னு சொல்லக்கூடிய சுருக்கி விரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் சிறுநீர் வெளியே வருது, அமைதியாகிடுது. இது எப்போ தான் சரியாகும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாளாக குழந்தை பழக ஆரம்பிச்சுக்கும். இந்த சிறுநீர் பை நிரம்பும்போதும் மலக்குடல் நிரம்பும்போதும் அந்த வழியை பொறுத்து கொண்டு மெதுவாக அழாமையே மூக்க ஆரம்பிக்கும். சாதாரணமாக இது 3 மாதங்கள் வரைக்கும் கூட சில குழந்தைகளுக்கு எடுக்கலாம். சரி, இந்த அழாமல் இருக்கிறதுக்கு ஜீரணமாகறதுக்கு ஏதாவது டானிக் கொடுக்கணும்னா தேவையில்லை. ஜீரண டானிக் பற்றி இன்னும் ஒரு குறுங்காணலில் மறுபடியும் பேசுவோம். அம்மா சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. போதுமான தண்ணி அம்மா எடுத்துட்டாங்கன்னா முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால்லையே குழந்தைக்கு தேவையான தண்ணிச்சத்து கிடைச்சிரும், குழந்தைக்கு தனியாக தண்ணி கொடுக்க வேண்டியதில்லை. ஜீரண மருந்துகளோ வேறு எதுவுமே குழந்தைக்கு தர வேண்டியதில்லை, நீவ வேண்டியதில்லை. இது நாளாக சரியாகிவிடும். இதற்கு எந்த மருந்தும் மாத்திரையும் அம்மாவுக்கோ குழந்தைகளுக்கு சொட்டு மருந்தோ ஜீரண டானிக்கோ ஓமத்திரவமோ அல்லது கிரேப் வாட்டரோ தேவையில்லை. என்ன பெற்றோர்களே, இனி உங்கள் குழந்தை சிறுநீர் கழிக்கிறதுக்கு முன்னாடி மலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி முதல் 3 மாதங்களில் அழுதுதுன்னா பயப்பட வேண்டாம், நாளாக சரியாகிவிடும். அதுலேயே ஏதாவது பிரச்சனை இருக்குது, குழந்தை பால் குடிக்கலை, சுறுசுறுப்பாக இல்லை, விளையாடலை, காய்ச்சல் இருக்குது, அப்படி ஏதாவது கூட சேர்ந்து இருந்ததுன்னா வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், மலம் கழிக்கிற இடத்துல புண் இருந்தாலும் பிரச்சனை இருக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் குழந்தையின் மருத்துவரை சந்தியுங்கள், அவர் உங்கள் குழந்தையினுடைய பிரச்சனையை சரி செய்வார். மீண்டும் ஒரு முறை அடுத்த குறுங்காணொலியோடு சந்திக்கிறேன்.